இப்போ பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ஜாமெண்ட்ரி 4th யூனிட் ஜாமெண்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம், அதோட கரலரி பார்க்க போகிறோம். அதாவது PP2 தேவ்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட கரலரி இஃப் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஸ்ட்ரைட் லைன், பிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டர்செக்ட்ஸ் ஏபி அண்ட் அட் டி, அதாவது ஏபிக்கு இன்டர்செக்டன் டிங்கிற லைனும் ஏசிக்கு ஈங்கிற லைனும் ஜாயிண்ட் ஆச்சு. ஸோ அப்போ ஏபி டிவைடட் பை ஏபி கொட்டி ஏசி பை ஏஇ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, அந்த ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏபி டிவைடட் பை ஏடி. ஸோ நம்ம அந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஒரு பேரலல் லைன் வரைகிறோம் ஏபிசி. ஸோ இது வந்து டிஇ அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம், சரியா? ஸோ அப்போ இந்த இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப், ஸோ இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, அதாவது ட்ரையாங்கிள் ஏபிசி, இன்னொன்று ஏடிஇ. அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசிக்கு நம்ம என்ன வரைகிறோம், டிஇங்கிற பேரலல் லைன் வரைகிறோம். ஸோ அப்போ டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். தட் ஃபோர், இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏடி டிவைடட் பை, அதாவது ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி அப்படிங்கிறது எதுலேருந்து தெரியுது நமக்கு, அதாவது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் பிபிடி படி, பை பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் படி. ஸோ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் படி இந்த கண்டிஷன் போடுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து தலைகளின் அர்த்தம். ஸோ டிபி டிவைடட் பை ஏடி கொட்டு இசி டிவைடட் பை ஏஇன்னு எழுதுவோம், சரியா? ஸோ ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம், அப்போ என்ன வரும், டிபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு இசி டிவைடட் பை ஏஇ. ஸோ இது ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம், சரியா? ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம்னா போத் ஆடிங் போத் ஒன், சரியா? ரெண்டு சைடும் ஒன்று ஆட் பண்ணுறோம், சரியா? ஆட் ஒன் போத் சைட், ஆட் ஒன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும், அதாவது டிபி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு இசி டிவைடட் பை ஏஇ ப்ளஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும், ஸோ டிபி ப்ளஸ் ஏடி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு இசி ப்ளஸ் ஏஇ டிவைடட் பை ஏஇன்னு எழுதுவோம். ஸோ டிபி ப்ளஸ் ஏடின்னா நமக்கு என்ன வரும், டிபி ப்ளஸ் ஏடி. அப்போ இது வந்து ஏபின்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏபி டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு அதேமாரி இசி ப்ளஸ் இசி ப்ளஸ் ஏஇனா என்ன வரும், ஏசின்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏசி டிவைடட் பை ஏஇ. ஸோ நம்ம இப்போ இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் உள்ளது ரெசிப்ரோக்கல் எடுத்து ப்ரூஃப் பண்ணுறோம். செகண்ட் அதேமாரி என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்ஜெக்ட் இது வந்து ஏபி டிவைடட் பை டிபி கூட்டு. செகண்ட் இதே இதை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏபி டிவைடட் பை டிபி கொட்டு ஏசி டிவைடட் பை இசின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம செய்யணும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ரூல்னு எழுதிக்கலாம். ஸோ செகண்டும் இதே மாரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஹென்ஸ் ரூல். ஸோ அதே மாரி இப்போ நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும். அதே மாரி நம்ம என்ன எழுதுவோம்னா பிபிடி படி, சின்ஸ் பிபிடி படி நம்ம என்ன எழுதலாம்னா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரத்தின் படி என்ன எழுதலாம்னா, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் நமக்கு என்ன வரும், ஏடி டிவைடட் பை ஏபி, ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி, ஏஇ டிவைடட் பை இசி. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடும் நம்ம ஒன்று ஆட் பண்ணோம், சரியா? ஸோ ஆட் ஒன் போத் சைட்ஸ்ன்னு எழுதிக்கலாம், ஆட் ஒன் போத் சைட். ஸோ நம்ம என்ன எழுதுவோம், ஏடி பை ஏபி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி ப்ளஸ் ஒன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் ஏடி ப்ளஸ் ஏபி ஈக்குவல்
AD divided by DB. சரியா? அப்ப AD divided by DB divided by DB equal to AE plus EC divided by EC. So AD plus DB na AD plus DB na AB na eluvoma and that code idu irundhu AB divided by DB equal to idha nam eluvom AE plus AC na EC na AC divided by EC. So hence ivula dhaan answer. So corollary romba easy da, hence proved irukku. So concept மட்டும் புரிஞ்ச ரொம்ப ஈஸி சரியா. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம்னா PPT எழுதி ரெண்டு சைடும் ஒன்னா ஆட் பண்ணி LCM எடுத்து செய்வோம். செகண்ட் அதை அப்படியே எழுதிட்டு ரெண்டையும் ஒன்னா ஆட் பண்ணி LCM எடுத்து செஞ்சோம்னா அதோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.